திரிஷாவோட நடிக்கிறோமா? நிச்சயமா பெட்ரூம் சீனா இருக்கும், தூக்கி கட்டல குசுப்பு போட்ட மாதிரி. எஸ் மன்சூர் சார் வந்து இடம் பொருள் ஏவல் தெரியாம நடந்துக்குவாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அவளோட ஸ்பெஷல் கூட வச்சுக்கலாமே. அவன் கதை சொல்லுவான். எப்பன்னா அது அந்த பேச்சு அவரோட நடவடிக்கை நம்மளை ஸ்ட்ரைட்டாக ஹிட் ஆகாத வரைக்கும் நமக்கு அந்த வழி தெரியாது. ஏன்னா அவர் வந்து மறுப்பு தெரிவித்து ஒரு பதிவு போட்டிருந்தாப்புல, போய் பொழப்ப பாருங்கடா அப்படின்னு. அதோட காமெண்ட் செக்ஷன் நான் வந்து போய் பார்த்தேன். அதில் வந்து மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து மன்சூர் சாருக்கு தான் இருக்குது. கடைசி அந்த வார்த்தை சொன்னீங்க பாருங்கள், தலைவா பொழப்ப பாருங்கடான்னு, சூப்பர் அப்படின்னாங்க. அது ஏன்னா இவங்க குடும்பத்தில் இருக்க பெண்கள் பற்றியோ இவங்களோட நடவடிக்கைகள் பற்றியோ அவர் பேசலை. யாரையோ ஏதோ ஒரு பொண்ணை பற்றி, அதுவும் குறிப்பாக நடிகைகள் நடிகர்கள் அப்படிங்கிறப்போ ஒரு டைம் பாஸ் தானே அவங்க நமக்கு. நல்லா வச்சு செய்யலாம், என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம், வச்சு ஃபன் பண்ணலாம், ட்ரோல் பண்ணலாம், மீம் போடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அந்த நபர்களுக்கு இது பாதிக்காது. அவங்களுக்கு மன்சூர் சார் செஞ்சது தான் சரியாக தெரியும். ஆனால் அதே விஷயம் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கோ உங்களுக்கோ அவர் பேசியிருந்தார் அப்படின்னா அப்போ தக்க தக்க தக்கன்னு எரியும். குறிப்பாக அதை மற்றவங்க ட்ரோல் பண்ணுறப்ப, நீ பேசுனது தான் தலைவா சரி அப்படின்னு மற்றவங்க கமெண்ட் போடுறப்ப பாதிக்கப்பட்ட நீங்கள் அந்த கமெண்ட்ஸை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த வழி புரியும். ஒவ்வொன்றுக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். ஸோ இந்த விஷயம் பற்றி கிளியர் கட்ட தெரியாதவங்க மன்சூர் சார் என்ன பேசினார் அப்படிங்கிறத முதல்ல பாருங்க, அப்போ தான் நான் பேச போகிறது உங்களுக்கு புரியும். திரிஷாவோட நடிக்கிறோமா, நிச்சயமா பெட்ரூம் சீனா இருக்கும், தூக்கி கட்டல குசுப்பு போட்ட மாதிரி, ரோஜா போட்ட மாதிரி போடலாம். பிறந்த குழந்தைகளை வளர்க்குறதுல இந்த சொசைட்டியில் நிறைய சிக்கல் இருக்கு. பிறந்த குழந்தைக்கான வளர்ச்சி குறைபாடு இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை. அஜாஸ் அப்படிங்கிற மகன் அயூப், அவருக்கு 8 வயசு ஆகுது, அவருக்கு மெட்டபாலிசம் குறைபாடு இருக்கு, அவர் இப்போ ஸ்பெஷல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காப்ல, அவருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நபர்கள் உங்களால் முடிஞ்ச சிறு தொகை கொடுத்து உதவுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது அந்த பையனோட மென்டல் ஹெல்த் டெவலப் பண்றதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். ப்ரோ நீங்க வந்து சிறு தொகை கொடுத்து உதவுங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கு எல்லாமே மிடில் கிளாஸ் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளே வாழ்க்கை வாழ்றதுக்கு சர்வே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை தாண்டி பணம் படைத்தவர்கள் நீங்களும் தாராளமா உதவி செய்யலாம். உங்க பணம் வீணாக போறதே இல்லை. இன்னொரு குடும்பம் பகட்டான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ணவே இல்லை. அவங்களோட அடிப்படை வாழ்க்கையை அடிப்படை நிம்மதியோடு வாழ்றதுக்கு தான் நம்ம வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். புரியும் நம்புறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை மறக்காம பண்ணுங்க. ஜிபே நம்பர் பிளஸ் கியூஆர் கோட் நான் ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன், மறக்காம உதவி பண்ணுங்க. நன்றி. ஸோ இதான் விஷயம். அவர் நடித்த காலகட்டங்களில் நம்மள சின்ன பசங்க, அப்போதைக்கு வேலையாக இருந்த நடிகைகள் அவங்கள வந்து பாலியல் வன்புணர்வு சேர மாதிரியான காட்சிகளை அந்த கால இயக்குநர்கள் கண்டிப்பாக வச்சிருவாங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. மெஜாரிட்டி படங்களில் அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதை பண்ணுறது யாராக இருக்கும்னா ஆனந்தராஜ் சாராக இருக்கும், இல்லை மன்சூரிகன் சாராக இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பேர் தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. மன்சூர் சார் வந்து அந்த கேரக்டராகவே இருப்பாப்பில், அது ஓகே படத்தில் நடித்தாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் போக அவர் பேசுகிற விதங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, என்ன நண்பரே 150 படத்தில் நம்ம பண்ணாத ரேப்பா, நம்ம பண்ணாத அட்டூழியமா, அவர் பேச்சே இந்த பேச்சு பேசுகிறார் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னவா இருந்திருப்பார் அவர்? அப்படியே கையில் கொண்டு போன மாதிரி செஞ்சு விமலே அனுமார் கொண்டு போன மாதிரி காசுங்க கொண்டு போய் பார்த்துருப்பீங்கள அந்த ட்ரெயிலரில், அப்படியே அந்த வெள்ளை வெள்ளையே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். நான் வந்து அப்போ பீக்கில் இருக்க நடிகைகளை என்ஜாய் பண்ணுற மாதிரி பாலியல் வன்புணர் அவர் வந்து கற்பழிப்புன்னு சொல்கிறாப்புல. ஸோ அந்த மாதிரி காட்சிகளாக வந்து நான் பண்ணியிருக்கேன். இங்கே இது நமக்கு இல்லை. மீன்ஸ் மேமை வந்து அப்படியே ஹெலிகாப்டரில் கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு போயிடறாங்க, கண்ணிலே காட்டல, அதுக்கு இங்கே இந்த படத்தில் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரோட பேச்சே இந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா அவர் அந்த காலத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகைகள்கிட்ட ஓகே நம்ம வந்து ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. ஆனால் ஒரு மனுஷனோட பேச்சே இந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறப்ப அவரோட நடவடிக்கை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறி நமக்கு வருது. அந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா இல்லாத காரணத்தினால நடிகைகள் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருந்தாங்களோ என்னங்கிற சந்தேகம் நமக்கு வருது. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ சங்கடப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நமக்கு நினைக்க தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எஸ் அவர் சொல்கிறார்ல, நான் வந்து நடிகைகளுக்கு மதிப்பு கொடுக்குறேன், உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறேன், எனக்கெல்லாம் பொண்ணுங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அப்படி இருக்கப்ப அவர் உண்மையாக பேசுகிறாரு பொய்யா பேசுகிறாங்கிற குழப்பம், ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. 150 படத்தில் நம்ம பண்ணாதேப்பா, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, எஸ் அவர் குறிப்பிட்ட சில நடிகைகள் பேர் சொன்னாங்கல்ல, ஸோ அந்த நடிகைகள் இதை வாய்ஸ் அவுட் பண்ணணும். இது உண்மையாக பொய்யா, அவர் நல்ல நபரா இல்லை மோசமானவரா, அந்த காலகட்டத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, கண்ணியமானவரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் சிம்பிளாக கிடைச்சிரும். தூக்கி கட்டல குசுப்பு போட்ட மாதிரி, ரோஜா போட்ட மாதிரி போடலாம். வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் இன்னும் சினிமாவில் இருக்க செலிபிரிட்டிஸ் குறிப்பாக சில நடிகைகள் வந்து சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டாங்க. மிக முக்கியமாக லோகேஷ் சார் வந்து போஸ்ட் போட்டாப்பில், இது எனக்கு வருத்தத்தை கொடுக்குது, இப்படி பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டாப்பில் கண்டிப்பாக என்ன போட்டவன் அவர் தானே ஆர்டிஸ்ட்டை கமிட் பண்ணுறாரு படத்தில். ஸோ அவர் அவருக்கான நியாயத்தை சொல்லிட்டாப்பில். ஆனால் இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய நடிகர்கள் இதை பற்றி பேசவேல வழக்கம் போல் அமைதி கேட்குறாங்க. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ எதுக்கு ப்ரோ சினிமாவில் இருக்கவங்களே எல்லாத்துக்கும் கூப்பிட்றீங்க அப்படின்னா, சரி எல்லாத்துக்கும் கூப்பிடல வேறு கணக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் பேசினா அவங்களோட ரெப்புடேஷன் அடிபடும், அதனால் அவங்க பேசாமல் இருக்காங்க, அது வேறு கணக்கு. ஆனால் இப்போ இந்த வார்த்தையை பேசினது சினிமாக்குள்ளே இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர். அவர் ஒரு நடிகையை பற்றி சினிமாவில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நடிகையை பற்றி இப்படி மோசமாக பேசுகிறார் அப்படின்னா அதுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கணும்ல, அதுதானே சரி?
கண்டனம் தெரிவிக்கணும். இல்லை அப்படின்னா இது எப்படி ஆகுதுன்னா, ஓகே என் கூட நடிச்ச நடிகை இருந்தாலும் யார் வேணா என்ன வேணா பேசலாம், மீன்ஸ் குறிப்பாக என் இண்டஸ்ட்ரியில் என் தொழிலில் இருக்க ஒருத்தவரை அவங்கள பற்றி மோசமாக பேசலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை, அதை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது சரிதானே, அவர் பேசுனது சரிதானே அப்படிங்கிற ஒரு அவங்களோட மைண்ட் செட் தான் நமக்கு காட்டுது. என்ன நண்பரே, இதெல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, அதை எல்லோரும் நோட் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன், யாருமே நோட் பண்ணல. சரி, இதை நம்ம பேசி இதுக்கு குழப்பணும், ஏன்னா ஒரு நல்ல ப்ராசஸ் போயிட்டுருக்கு. என்ன ப்ரோ அப்படின்னா, எஸ் லியோ அந்த சக்ஸஸ் மீட் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன்லேயே அவர் வந்து மடோனா செபாஸ்டினா அந்த மேமை பற்றி ஒரு மாதிரி பேசியிருப்பாப்ல. இந்த மடோனா பாப்பாவது கிடைக்குமான்னு பார்த்தேன், செட்டுக்குள்ளே வந்தாங்க, எனக்கு பயங்கர ஹாப்பி. ஆஹா பரவாயில்லப்பா, மடோனா இருக்காங்கப்பா, நம்ம ஏதாவது கூட ஜாலியாக ஏதாவது விளையாடலான்னு பார்த்தா தங்கச்சிரும். அது எல்லாரும் கைதட்டி சிரிச்சு ஒரு மாதிரி போயிட்டாங்க. ஆனால் அந்த மேமோட முகத்தில் ஒரு அசௌகரியம் இருந்துச்சு. சரி, சக்ஸஸ் மீட் அதில் நடந்த விஷயத்தை பற்றி நான் அவங்களே இஷ்யூ ஆக்கலை, நம்ம இஷ்யூ ஆகணும்னு நான் அதை பற்றி பேசலை. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், எனக்கு சீரியஸாகவே புரியல எந்த நம்பிக்கையில் அவரை மேடல் ஏற்றுனாங்க அப்படின்னு. ஓகே ஏறி பேசினாப்புல அங்கேயுமே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கூட நடித்த மரியம் ஜார்ஜ் அவரை பேச விடாமல் அவரை நக்கல் பண்ணிட்டு ஸ்டேஜில் இருந்தாப்புல, அவரை அதை பெருசாக கண்டுக்கல. இது எஸ் இதை பற்றி இந்த காலகட்டத்தில் தான் பயங்கரமாக எல்லோரும் வாய்ஸ் அவுட் பண்ணணும். குறிப்பாக சோஷியல் மீடியாவில் இருக்க பல பெண்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, மீன்ஸ் திரைத்துறைக்கு சம்மந்தமில்லாத பெண்கள் கூட இதை வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம எல்லாருமே இதை பண்ணுறனால என்ன ப்ரோ ஆகுது, நான் இதை அவருக்கு மன்சூருக்கு எதிராக பதிவு போகிறனால என்ன ஆக போகுது அப்படின்னா, எஸ் பேசுகிறதே தப்பு அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு எதிரான அந்த அபியூசிவ் விஷயங்கள் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எந்தளவுக்கு ஹைப் ஆவாங்க, ட்ரிகர் ஆவாங்க, அவங்களுக்கு எதிராக எந்தளவுக்கு திரும்புவாங்க, அவங்களுக்கான தண்டனை கிடைக்கிறவரு எந்தளவுக்கு தொடர்ச்சியாக அந்த எதிர்ப்பை காமிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. ஏன் அப்படின்னா இப்போமே எல்லா துறைகளுமே இருக்குது, அதே மாதிரி சினிமா துறையிலுமே பெண்களை பயன்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விருப்பம் இல்லாமல், ஏன்னா விருப்பத்தோட ஒரு ப்ராசஸ் நடக்குதுங்கிறப்ப அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை, ஆனால் விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்துகிற ப்ராசஸும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அது வெளியே தெரிஞ்சுன்னா எவ்வளோ பெரிய ஆபத்தாகும். ஏன்னா ஒரு வார்த்தை பேசுறதுக்கே இங்கே மக்கள் வந்து பெண்களுக்கு, சினிமாவில் இருக்க பெண்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக நிற்கிறாங்க அப்படின்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணுற விஷயங்களுக்கு அந்த விஷயம் ப்ரூஃபோட வெளியே தெரிஞ்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் வரும். ஸோ அந்த பயத்தாலேயே இந்த மாதிரி வேலை பண்ணுற நபர்கள் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன், வீடியோ பார்த்துட்ருக்க நபர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே த்ரிஷா மேம் பற்றி மோசமாக பேசுனேன் மன்சூர் சாருக்கு எதிராக உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ண போகிற பண்ணிகிட்டு இருக்க விஷயம் சாதாரண விஷயமாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாலும், இனி வரப்போகிற காலகட்டங்களில் சினிமாக்குள்ளே இருக்க சினிமாக்குள்ளே வரப்போகிற பெண்களுக்கு இது ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், மறக்காமல் உங்களோட எதிர்ப்புகளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் என்ன ஓட்டங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை பொருந்தலை, நீ ஏதோ மாற்றி பேசுகிற எனக்கு அப்படி இல்லை, நான் மன்சூர் சார் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கான நியாயங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Who is this guy?